என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த டுடேஸ் விக்டரியை துவங்கி 2 ஆண்டுகள் முடிந்து இது ஒரு 3வது ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் இந்த 2 வருஷமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு பலனும் கிருபையும் கொடுத்தார் என்பதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீரே என்று சொல்லி நான் தேவனை மனது அற ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வனாந்திரத்தில் தன்னுடைய ஜனத்தை போஷித்த பொழுது சில சிறு மீன்களையும் அவர்களுக்கு கொடுத்தார் என்ற ஒரு வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த சிறு மீன்கள் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த டுடேஸ் விக்டரியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு ஆதாரமான வசனமாய் ஆண்டவருடைய வழிநடத்துதலாக இருந்தது. அதை செய்ய நினைத்த நாட்கள் பயங்கரமான கொரோனாவின் தாக்கம் உள்ள ஒரு நாட்கள், யாரும் வெளியே வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட நாட்கள். ஆனால் அந்த நாட்களில் தைரியத்தோடு வந்து ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பதிவிட ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கு முழுவதுமான காரண கர்த்தா என் ரட்சகர் இயேசுதான். நான் அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அதே போல நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதோடு கூட உங்களுடைய அன்பான வார்த்தைகளை எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள். இந்த செய்தி என்னை ஆசீர்வதித்தது, இந்த டுடே ஸ்விட்சின் மூலம் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் என்னை இன்னும் அதிகமாய் இதை பதிவிடுவதற்கு உற்சாகப்படுத்துகிறது. அதோடு கூட என் குடும்பத்தார் எவ்வளவோ தியாகம் செய்து இப்படிப்பட்ட பதிவுகளை நான் செய்வதற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். என் அன்பு கணவர், என் பிள்ளை, எல்லாருமே எனக்கு இதற்கு ஆதரவாக இருந்தார்கள். அதே போல இந்த ஊழியத்தில் இருக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகள், மீடியா டீம், எடிட்டிங் டீம் மற்றும் ஹெல்ப் பண்ற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து தேவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகிற இந்த செய்தி இன்னும் கர்த்தர் பலனும் கிருபையும் தருகிற வரைக்கு நான் பதிவிட வேண்டும் என்று நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கூட கேட்கின்றேன். இன்றைக்கும் கூட நான் சிந்தித்து கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவருக்கு துதி செலுத்தும் பொழுது ஒரு வேத பகுதியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் என்ற ஒரு போட்டி வருகிறது. அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் கோலை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆனால் துளிர்த்த கோல் யாருடைய கோல் தெரியுமா? ஆரோனின் கோல் தான், துளிர்த்ததான். அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று வாசிக்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆண்டவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கென்று அழைத்திருப்பார் என்றால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய துவங்கும் பொழுது அதில் ஒரு துளிர்க்குதல் இருக்கும், அதில் பூ பூக்கிற அனுபவம் இருக்கும், அது கனி கொடுக்கிற அனுபவமாய் மாறும். அதில் ஒரு பெருக்கம், அதில் ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு வளர்ச்சி, அதில் ஒரு நிறைவு, அதில் ஒரு தேவ நாம மகிமைப்படுதல் நிச்சயமாக இருக்கும். அது வேலையாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி அழைத்து உங்களை விசேஷப்படுத்தியிருப்பார் என்றால் நிச்சயமாகவே உங்கள் கோல் துளிர்க்கும், உங்கள் கோலில் பூக்கள் பூக்கும், உங்கள் கோலிலே கனிகள் உண்டாகும். அதுவும் அற்புதமாய் ஒரே இரவிலே அது உண்டாகிறது. அது எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாய் விளங்கியது. எனக்கு அன்பானவர்களே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் தாயின் கருவில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது ஒரு நோக்கத்துக்காய் தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்தை நீங்கள் சரியாய் அறிகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த துளிர்ப்பு இருக்காது, இந்த பூ பூக்குதல் இருக்காது, இந்த கனி கொடுக்கிற அனுபவம் இருக்காது. எப்பொழுது அந்த தெய்வ சித்தத்தையும் தெய்வ நோக்கத்தையும் நீங்கள் சரியாய் அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இருக்கும். ஒரே இரவில் இந்த அற்புதம் நடந்தது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்களை செய்வார். படிப்படியான அந்த அனுபவம், துளிர்த்து பூ பூத்து கனி தருகிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் உண்டாயிருக்கும். ஆரோனின் கோல்
துளிர்த்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் கோல் துளிர்க்கும் மகனே, உன் கோல் துளிர்க்கும் மகளே, உங்கள் குடும்பத்தின் கோல் துளிர்க்கும், உன்னை ஊழியத்துக்கு அழைத்தனே உன் கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தொழில் செய்கிறீர்களா, அதில் ஒரு துளிர்ப்பு உண்டாயிருக்கும். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், படிப்போ வேலையோ ஊழியமோ எதை செய்தாலும், உங்கள் கோல் துளிர்த்து பூ பூத்து கனி தருகிற அனுபவத்தை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். இந்த மூன்றாம் ஆண்டிற்கென்று கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான், உன் கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். அவருக்கே நான் மகிமையை செலுத்துகிறேன். அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, ஆரோனின் கோல் துளிர்த்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னீரே. இந்த ஜீவ வார்த்தைக்காக நன்றியப்பா. எவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் செய்கிறேன். அவர்களை எதற்காக அழைத்தீரோ, இந்த வாலிபனை எதற்காய் அழைத்தீரோ, இந்த வாலிப மகளை எதற்காய் அழைத்தீரோ, இந்த சகோதரனை, சகோதரி, இந்த குடும்பத்தாரை எதற்கென்று வேறு பிரித்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சாதாரண கோலாக உள்ளே வைத்தார்கள், ஆனால் மறுநாள் பார்த்த பொழுதோ அது துளிர்த்து பூ பூத்து கனி தந்ததே. அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையா இருக்கலாம். அவர்கள் கையில் இருக்கிற காரியங்கள் சாதாரணமா இருக்கலாம். அவருடைய திறமைகளும், அவர்களுக்கு இருக்கிற தாளந்துகளும், அவருடைய தகுதிகளும் சாதாரணமான ஒரு கோலை போல இருக்கலாம். ஆனால் உம்முடைய சன்னிதானத்தில் வைக்கப்படும் பொழுது துளிர்க்க வைக்கிறவர் நீங்க ஆண்டவரே, பூ பூக்க வைக்கிறவர் நீங்கப்பா, கனி தருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த அனுபவம் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாளுடைய திருப்பாதம் விழுந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை துளிர்ப்பதாக, உம்முடைய பிள்ளைகளின் குடும்பம் துளிர்ப்பதாக, உம்முடைய பிள்ளைகளின் திருமண காரியங்கள் துளிர்ப்பதாக, உம்முடைய பிள்ளைகளின் வேலை தொழில் துளிர்ப்பதாக, அவர்கள் செய்கிற ஊழியத்தை துளிர்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் உடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இந்த 2 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்தீர், நூற்றுக்கணக்கான செய்திகளை பதிவிட உதவி செய்தீர், சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்தீர். மனதார உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இது ஒன்றே உடைய அடியாளின் ஜெபமாயிருக்கிறது. தொடர்ந்து உடைய ஜனத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் ராஜாதி ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கு பகிர்ந்து கொள்கிறீர்கள், கேட்டு பயனடைகிறீர்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறீர்கள். மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஜீவ வார்த்தைகள் அனைவரை சென்றடைய நீங்களும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். காட் பிளஸ் யூ.